ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வெல்லம், 50 நெய், 50 கிராம் முந்திரி, ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் போடுறேன். அது போட்டால் கோவில் சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ முத 1/4 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசினா அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தூள் தூளாக தட்டை வரலன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரோமாவில் சீவிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெள்ளம் நான் நல்லா அருவாமனையில் சீவிருக்கேன், அதனால் கட்டி விழாமல் நல்லாயிருக்கும். இது சீக்கிரம் கரைஞ்சிரும் சார், நம்ம அரிசியில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சிரும். குக்கர் விசில் இறங்கிருச்சு. நான் ஒரு விசில் தான் வச்சுருக்கேன், எங்கள் குக்கரில் ஒரு விசிலே நல்லா வெந்துடும். நீங்கள் வேணால் கூட ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். அரிசி நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா பொங்கல் சக்கரை பொங்கல் இனிப்பாக நல்லாயிருக்கும். அருவாமல்ல சீவி வச்சுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். சக்கரை பொங்கல் அரிசியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டினாலே போதும். சிம்மில் வச்சு நல்லா சக்கரை பொங்கல் கிண்டுங்க. ரொம்ப ஈஸியானது, கடகடன்னு செஞ்சிடலாம், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நல்ல கோயிலில் தர பிரசாதம் மாதிரி இருக்கும் இந்த சக்கரை பொங்கல். இதுக்கு நம்ம நெய் நிறைய ஊற்றணும், நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். வெள்ளம் எப்பவுமே டார்க் வெள்ளமாக வாங்கினா தான் சக்கரை பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடணும், இல்லை ஸ்மெல்லு ஓவராக இருக்கும். பச்சை கற்பூரம் நீங்கள் போடணுன்னு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லை போடாமல் கூட செய்யலாம். பச்சை கற்பூரம் போட்டால் நல்லா கோயிலில் உள்ள பொங்கல் வாசனை வரும். வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தால் போதும், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். எப்படி நல்லா கொல கொலன்னு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் நல்லா முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து முந்திரி இதில் போட்டுக்கலாம். முந்திரி வறுத்து போட்டாச்சு, சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அதே கோயிலில் உள்ள சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய்யே நிறைய தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஆயில் தேவையில்லை. அது ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். நெய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சக்கரை பொங்கல். நெய் நிறைய சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா நெய் நிறைய மேலே கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது ஆறுனா கூட கெட்டி ஆகாது, நல்லா குழக்கலாம் இப்படியே இருக்கும். சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா கோயில் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும், கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.